40 நாட்கள் பள்ளி விடுமுறையில் வந்து தமிழகத்தின் பாரம்பரிய கலையான கரகாட்டத்தை கற்றிருக்கிறார் குவைத் வாழ் தமிழ் சிறுமி. இது குறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். அழிந்து வரும் கலைகளில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான கரகாட்டமும் ஒன்று. தற்பொழுது கோவில் திருவிழாக்களிலும் ஒரு சில மேடை நிகழ்ச்சிகளிலும் மட்டுமே கரகாட்டத்தை காண முடிகிற நிலை ஏற்பட்டுள்ளது. இன்றைய தலைமுறையினரிடம் கரகாட்டம் கற்கும் ஆர்வமும் குறைந்து வருகிறது. மேலை நாட்டு நடனங்களை ஆர்வமாக கற்றுக்கொள்ளும் இவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் போன்ற கலைகளை கற்றுக்கொள்ள ஆர்வமில்லாமல் உள்ளனர். குவைத்தை சேர்ந்த 6 வயது சிறுமி தனஸ்ரீ பள்ளி விடுமுறை நாட்களில் தமிழகம் வந்து தமிழர்களின் பாரம்பரிய கலையான கரகாட்டத்தை கற்று பெருமை சேர்த்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் குவைத்தில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவரின் 6 வயது மகளான தனஸ்ரீ அங்குள்ள பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். குவைத் நாட்டில் பள்ளி ஆண்டு விழாவில் கரகாட்டத்தை ஆடிய அந்த சிறுமி அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றார். இதனையடுத்து முறைப்படி தங்களின் மகளுக்கு கரகம் கற்றுக் கொடுக்க எண்ணிய தனஸ்ரீயின் பெற்றோர் அவரை 40 நாள் பள்ளி விடுமுறையில் தமிழகம் அழைத்து வந்தனர். பின்னர் தஞ்சையைச் சேர்ந்த கலைமாமணி விருது பெற்ற கரகாட்ட கலைஞர் தேன்மொழி ராஜேந்திரனிடம் முறைப்படி கரகாட்டத்தை கற்றுக்கொண்டார் தனஸ்ரீ. இந்த கலை வந்து நம்ம முன்னோர்கள் கலை. இந்த கலையை நம்ம சின்ன வயசில் ரொம்ப இதாக உட்காந்து ரொம்ப பார்த்துருக்கோம். அப்போ இந்த வயசில் இந்த பொண்ணு இந்த இவ்வளோ உலக நாகரிக உலகத்தில் இந்த பொண்ணு இந்த கலையை கற்றுக்கிறேன்னு சொன்னோன்னே இது நம்ம மண்ணின் கலை, இது தமிழனுடைய ஒரு கலை. அதனால் இந்த கலையை வந்து எப்படியும் நம்ம பொண்ணுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு ஆசைப்படுறதோட நாங்களும் எல்லோரும் ஆசைப்படு. அந்த கோயத்தில் இருக்க நிறையா பேர் இந்த பொண்ணு இந்த கலை ஆடுறதை ரொம்ப பேர் ரசித்து பார்க்குறாங்க. எங்கே நம்ம பாப்பா எப்படி நல்லா ஆடணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் மெனக்கட்டு இதை வந்து 2 மாதமாக தங்கி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் செய்யக்கூடிய இந்த அரசு ஏன் இந்த தமிழ் கலையை, இந்த மண்ணின் கலையை பாதுகாக்க தவறுனது? இன்றைக்கி கேரளாவில் கூட அந்த கலையை வந்து ஆதரிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. நாட்டுப்புற கலையை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு தமிழக அரசு ஒரு நிறுவனம் இருக்குதா? கிடையாது. ஒரு பயிற்சி பள்ளி இருக்குதா? கிடையாது. இப்படியே போயிடுச்சுன்னா கீழடியில் இன்றைக்கி தோண்டி எடுக்க போகிறது மாதிரி இந்த பழைய மண்ணினுடைய அரசரங்களை எடுத்து காட்டுற மாதிரி இன்றைக்கி இந்த மண்ணினுடைய தெய்வீக கலையான கராட்ட கலையெல்லாம் ஓஞ்சி போயிடும். அதனால் அரசு உடனடியாக அந்தந்த மாவட்டத்தில் ஒரு பயிற்சி பள்ளியை வைக்கணும். கரகாட்டத்தை மிகவும் ஆர்வமுடன் கற்று வருவதாகவும் குவைத் நாட்டிற்கு சென்று அங்குள்ள பலருக்கும் தமிழர்களின் பாரம்பரிய கலையான கரகாட்டத்தை கற்றுத்தரப்போவதாகவும் தெரிவிக்கிறார் சிறுமி தனஸ்ரீ. எனக்கு ஒரு நாள் ஹேண்ட்மேடி ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா கட்டி ஆடின கரகாட்டை எல்லோரும் பாடினாங்க. அப்போ எனக்கு கரகம் பிடிச்சிச்சு. அப்போ எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டு எனக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதில் இருந்தால் ஐயாவும் அம்மாவும் நல்லா படித்து கொடுத்தாங்க. நிறையா விளையாட்டுகள் செய்வேன். இது நம்ம முன்னோர்களோட கலை. நான் வந்து தாளத்துக்கு மட்டும்தான் ஆடுவேன், சினிமா பாட்டு போட்டு ஆட மாட்டேன். நிறைய விளையாட்டு செய்வேன். ரோலர் செய்வேன், வளையம் செய்வேன், பானை செய்வேன், அப்புறம் அடுக்கு கருக செய்வேன், கச்சிப்பு எடுப்பேன். இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் செய்வேன் வளையலாம். அயல் நாடுகளிலிருந்து வருவோர் தமிழர்களின் கலையை கற்கும் நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இதற்காக தனி பயிற்சி வகுப்புகளை நடத்தி அழிந்து வரும் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை அரசு காக்க வேண்டும் என்பதே தமிழ் ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் குருநாதன்.